நானும் தான் சாப்பிடாம இருக்க. நான் சாப்பிட்டு பட்டினி போட்ட மாதிரி பேசிட்டு இருக்க. அப்போ நீ வீட்ல இருக்கிற அந்த ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற மொத்த பிஸ்கட் பழம் எல்லாத்தையும் காலி பண்ணி நீ உட்கார்ந்து இருக்க. காலையில இருந்து பச்சை தண்ணி குடிக்காம இருக்க நானு. நீ எதுக்கு வர? ஓ நோ, உக்கார். நீ உனக்கு எல்லாம் கிடையாது, நீ பட்னியாக்குறது உன் திமுரு, என் திமுரு கிடையாது. ஆஹா, என்ன சொல்லியா? ரொம்ப தொடனே ரொம்ப தொட இந்த தொடைய பாரியா. இந்த தொடைய நான் இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். என்ன கொஞ்சம் வேலை இருந்துச்சு வீட்டுல, அவ்வளவு வேலை செஞ்சு. நீ வேலைய செஞ்சிருந்தல்லம்மா, உட்கார்ந்து. நோ 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 பேட் பேட். இப்போதானே உட்கார்ந்து கொஞ்சம். யார் யார்ட்ட பேசிட்டு? என் ஃப்ரெண்ட் கிட்ட தான பேசிட்டு இருந்தேன். இதுல என்ன எடுத்து வேற பாத்துட்டு இருக்க நீ? பாங்க குட்டி ரேவதி, இவகிட்ட எதுக்கு பேசுற? இப்போதான் இவகிட்ட எதுக்கு பேசுற நீ? நான் அவங்க பேசலாம் சொல்லிருக்கலாம். நான் பேசினா என்ன உனக்கு? போ, பேசினா என்ன பிரச்சனை? ஃப்ரெண்டும் கால் பண்ணா பேசி தான் வாங்க. நீ பேசல உன் ஃப்ரெண்ட் கிட்ட. நான் பேசுறேன். இப்போ யார்கிட்ட பேச போற? யார்ட்டயும் பேசல. என்ன வந்தது வராம கூட சண்டை போட்டுட்டு இருக்க நீ? அமைதியா இரு. சாப்பாடு தான வேணும். சத்தமா பேசுறா, சுத்தமா புடிக்காதடா. ஹலோ புடிக்காதடி. ஏய் யோவன மங்கள வீட்ல வேலை வைக்க இல்லையாமா? ஏய் ஓ நோ, இல்ல உங்க வீட்ல நான் சமைக்க மாட்டேன். உங்க மாமியாட்ட நீ சொல்லிட்டு நீ காலை நீட்டி படுத்துட்டு போய் ஒத்தி தான் இருக்க சமைக்க. ஏய் குடு, போன் குடு. எதுக்கு நீ போன் பண்ற இவனுக்கு? ரவி, இன்னொரு முறை போன் பண்ணிச்சீங்க நினைப்பான். என்னடா பசியில ஒருத்தங்க தவிச்சிட்டு இருக்கப்பா, உனக்கு சிரிப்பா இருக்கு. என்ன வாங்கி வந்திருக்க? பிரியாணி. நீ உட்காந்து முடிச்சிட்டு இருக்காங்க, எனக்கு வயிறு வலிக்கும்.
என்னமா நான் சாப்பிட்டு நான் பட்னியா போற மாதிரி பேசிட்டு இருக்க பண்ணியே நானும் தான் பட்னியா இருக்கேன் நான் என்னமா உன்ன விட்டுட்டு சாப்பிட்டு பண்ணிருந்தா பரவாயில்ல அதாவது நீ பட்னியா இருக்கிறது உன் திமுரு என் திமுரு கிடையாது ஆஹா என்ன சொல்லியா நீயே தின்னு கொட்டிக்கோ கொஞ்சோட மனசாட்சியே இல்ல உனக்கு மனசாட்சியே இல்ல இல்ல உனக்கு மனசாட்சியே இல்ல இல்ல இந்த பாக்க வச்சு அழ வச்சு சாப்பிடுறல்ல இதுவே எங்க அப்பா வந்தா என்ன விட்டுப்பார் அந்த மாதிரி பிரியாணி காதர் பாய் பிரியாணி வேற லெவல் பா மனசு என்னமா செய்றாரு யாரு வா எனக்கு இது சாப்பிட்டது ரொம்ப கலப்பா இருக்கு நான் வர படுத்துட்டு இருக்கேன் என்ன ரெடி போற சரியா நான் இங்க பட்னியா இருக்கேன் ரவி இருடாதா எனக்கு ரொம்ப பசிக்குது இருடாதா நீ பண்ண வேலைக்கு நீ பட்னே கடறாதா ஏன் இந்த மாதிரி பழி வாங்குற என்ன சொல்ற உன் தட்டி எடுத்து குடுறேன் போய் அந்த தெத்துற பிச்சை எடுத்து வராதா ஓ நோ சாப்பாடு வச்சு தான் பழி வாங்குவாங்களா உன்னைய மாதிரி ஆளுக்கு எல்லாம் சோத்து முட்டைலாம் சாப்பாடு வச்சு தான் பழி வாங்குவாங்க யார் சோத்து முட்டை உன்னதான் குடி சொல்றேன் உனக்கு அதுல தான் வந்து வெறி வரும் வெறுப்பு வரும் உனக்கு விட்டு சொட்ட கோவம் வரதுல இப்போ பசினா என்னன்னு நீ புரியணும் உன் அருமை தெரியணும் உனக்கு ரைட்டா கண்ண தண்ணியே வரல அழுகுற என்ன மூக்கு சிந்துற நீ எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணு நான் எதிர்பார்க்கலடா எதிர்பாரு நீ விழுந்து இது வந்து இப்படி தான் நடக்கும் நானும் இந்த மாதிரி பண்ணிருந்தா நீ இந்த அளவுக்கு வளர்ந்து பேச மாட்டேன் நீ எப்படி உனக்கு மனசாட்சி வருது இப்படி விட்டுட்டு எலும்பு எல்லாம் சும்மா தான் கிடக்கு அதெல்லாம் சாப்பிடுப்போம் என்ன பத்தி உங்களுக்கு அவ்வளவு கேவலமா தெரியதா அந்த எலும்பு அத மாதிரி நான் மஞ்சள் சாப்பிட மாட்டேன் அதெல்லாம் போட்டுக்கோ மே விட்டுட்டு சாப்பிடுறியே அதெல்லாம் சாப்பிட்டு போ அந்த லெக் பீஸ் எலும்பு எல்லாம் சாப்பிட்டல நீ சாப்பிட்டல விடு அதோட விடு கொஞ்சம் பசிக்குது சாப்பிட்டலன்னு விட்டுட்டு இன்னைக்கு பே எதுக்கு நான் காலில் விழணும் காலில் எப்படி பிரியாணி ஆ எதுக்கு நான் விழணும் அதெல்லாம் விழ முடியாது எனக்கு பிரியாணி பே வேணும் எனக்கு காலில் விட வேண்டாம் சார் என்னை விட்டு சாப்பிட்டல உனக்கு பேதி ஆகுது போது பே ஓ நோ சாப்பிட்டே இப்ப சாப்பிட்டு விட போறோம் பாரு விட்டு தான் பாறா நீ எதுக்கு நேரா உட்காராத ஒரு தள்ளி உட்கார் தின்னதெல்லாம் நக்கல் பேசிட்டு இருக்க ரவி நீ இப்ப ரவி எனக்கு இப்ப பிரியாணி வந்து ஆகணும் எனக்கு வேணாம் ஏய் சாப்பிடாதா சாரி ராதா சும்மா சொன்னானாதா எனக்கு ஒண்ணு வேணாம் இங்க நான் வைக்கிறேன் சாப்பிடு அவ்வளவுதான் நீ வெச்சிருப்பா எனக்கு நான் கடை சரி இங்க தான் இருக்குது நான் சாப்பிடவே மாட்டேன் தொடவே மாட்டேன் நான் தொடவே மாட்டேன் நீ பெரிய சாமி பொண்ணு நான் பெரிய சாமி பொண்ணு நான் தொடவே மாட்டேன் ஒரு ரோஷம் எனக்கு சூடு சொன்ன இருக்கு ரோஷம் இருக்கு எல்லாமே இருக்கு உங்களுக்கு மாடா ரோஷம் சூடு சொன்ன எல்லாம் இருக்கு எல்லாமே இருக்கு நான் தொட மாட்டேன் நான் தொட மாட்டேன் 5 minutes later சோத்து விஷயத்துல மானத்தை பார்த்தா ஆகுமா
நீங்களும் ஃபுல் தட்டு சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாருங்க. ரோஸ்ட் பத்தி பேசுறான். என்ன பசி? ஐயோ இப்பதான் கிடைச்சிச்சு, அதுக்குள்ள கேட்டு போடுது. பொறுமா பொறுமா, விக்கின்னு செத்துற போற. இப்பதான் சொன்னேன் சோத்துல கை வைக்க மாட்டேன், நாங்களாம் ரோசம் உள்ள ஃபேமிலி. இது வேற வாயி, இது நார வாயி. அறிவு இருக்கா இல்லையாடி உனக்கு? வேற வாங்கி தின்ன வேண்டி தானடி, மானம் கெட்டு குடும்பாட்டி உங்களுக்கு. சாப்பாடு சில பார்த்தா அதெல்லாம் ஆகுமா? நீ என்ன விட்டு சாப்பிட்டல? அப்ப என்ன பண்ணிருக்கணும்? நல்ல ஒரு ரோசம் கூட பொம்பளையா இருந்தா என்ன சொன்ன? பிரியாணி கையே படாதுன்னு. அதெல்லாம் வேற பாய் போடா, இதே சாக்கம் பிரியாணி சாப்பிடலாம். உண்மையிலேயே சோத்த பார்த்தவன உங்க குடும்பமே மாறுறீங்க பத்தியா? மரவள்ளி கிடங்க திருடி தின்னுட்டு ஊற விட்டு ஓடி வந்த பரம்பரை தானே உங்க பரம்பரை. குடும்பத்தை நினைச்சா இந்த குடும்பத்துல பொண்ணு எடுத்து நினைச்சு என்ன அடிச்சுக்கிறேன்.